السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد அன்பிற்கினியவர்களே இந்த நமது யூடியூப் தளத்தில் நண்பர் ஜெயா கிருஷ்ணதாஸ் அவர்கள் நமது பதிவின் மீது எழுப்பியிருந்த சில விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக வேண்டி யாரையும் விமர்சிப்பது நோக்கமல்ல எந்த வேதத்தையும் விமர்சிப்பது நோக்கமல்ல யாரையும் புண்படுத்துவது நோக்கமல்ல யாரைக்கு யாருக்கும் துன்பத்தை செய்வது சேர்த்து வைப்பது நோக்கமில்லை அவர் எழுப்பின விமர்சனங்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி சில விளக்கங்களை தொடர்ந்து சொல்லி வருகிறோம் நாம் சில விஷயங்களை பேச மாட்டேன்னு தான் சொன்னோம் அவர் பேசுங்க நிர்பந்தப்படுத்தி செய்கிறார் சொல்கிறாரு அதனால் மோதல் போக்கெல்லாம் கிடையாது நண்பர் ஜெயா கிருஷ்ணதாஸ் எனக்கு தெரிஞ்சிருந்து அவர் நண்பர் தான் இல்லை அவரோட நமக்கு எந்த விருப்பமோ எந்த மோதலுமோ அதை எதுவுமே செய்யாது கிடையாது அவரை நான் நேரில் சந்திப்போனாக்கா அவரை ஹோட்டலில் அழைத்து கொண்டு விருந்து வைப்பதற்கு கூட நான் நினச்சிடறேன் தயாராக இருக்கிறேன் அதனால என்ன இல்லை அவர் மேலே வெறுப்போ இது கிடையாது தத்துவம் ரீதியாக தான் செய்து அவர் ஒரு தத்துவத்தை சேர்ந்திருக்கிறார் அந்த விஷயத்தை அவர் சொல்கிறார் நான் சேர்ந்திருக்கின்ற சத்துவம் மிகச்சரி என்று நான் கருதுகிறேன் அதனால் இதை பற்றி சொல்கிறேன் இப்போ இதுதான் அதில் உள்ள விஷயமே ஒழிய தனிப்பட்ட முறையில் அவருக்கும் நமக்கு எந்த மோதலும் இல்லை அவர் நமக்கு இது இந்த இணையதளத்தின் மூலமாக கிடைத்த ஒரு நல்ல நண்பர்களில் ஒருவராகத்தான் நம்ம நினச்சி நான் அவரை கருதுகிறோம் சரி இப்போ வருவோம் இப்போ அந்த ஆத்மாவை பற்றி நம்ம பேசணும் பகவத்கீதையில் உள்ள சில விஷயங்களை பற்றி பேசணும் அதில் வந்து அந்த முதல் கட்டத்தில் நம்ம ஒரு சில விஷயங்கள் எடுத்து வச்சுருந்தோம் என்ன சொன்னோம்னாக்கா இது இது பயங்கரவாதத்தை தூண்டுற மாதிரி இருக்குது வன்முறையை விதைக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம் அதுக்கு நம்ம பதில் சொல்லியிருக்காது வன்முறையை இவங்க விதைக்கிறாங்களா இல்லை யார் விதைக்கிறாங்க பார்ப்போம்னு சொல்லியிருக்காரு அப்போ அது இதில் உள்ள சொல்லியிருக்காரு அது பற்றி விரிவாக பேசணும்னாக்க பேசலாம் எதை பற்றி இங்கே பார்க்கக்கூடாதுனாக்கா சில முஸ்லீம்கள் எல்லா மதங்கள்லேயும் சில பேர் தப்பு செய்யக்கூடியவர் இருப்பான் முஸ்லீம் செய்யக்கூடிய செயல்களை வைத்து என்ன செய்யக்கூடாது இஸ்லாத்தை பார்க்கக்கூடியது இஸ்லாம் எங்கேயாவது வன்முறையை தூண்டுறது மாதிரி சொல்லியிருக்குதா வன்முறையை விதைக்கிறது மாதிரி சொல்லியிருக்குதான்னு பார்க்கணும் இஸ்லாத்தில் இருந்தாக்கா எடுத்து காட்டணும் அப்படி தானே குரான் இஸ்லாத்தில் குரான்லையோ நபிகள் நாயகமோ நபிகள் நாயகத்துடைய பேச்சிலேயோ அல்லது குரானுடைய அந்த உபதேசங்கள்லையோ வசனங்கள்லையோ எதையாவது இடங்களில் வன்முறையை ஒதுக்கிற மாதிரி இருந்தால் காட்டணும் சில அவர் சில அந்த நாடு இந்த நாடுன்னு சொல்கிறார் அது சில இடங்களில் சில புரியாதவர்கள் எல்லா மதத்திலும் இருக்கிற மாதிரி சில பேர் இருப்பான் அந்த மாதிரி தான் அதுக்கு இப்போ அது வந்து இதில் மெயினான ஒரு டாபிக் ஆகல அது தேவைப்பட்டால் அஞ்சியும் இதெல்லாம் முடித்த பிறகு அது ஒரு விளக்கமான பதிவாக கூட நினைச்சிடலாம் அதை போடுறோம் ஒன்று அப்போ அந்த விஷயத்தை ஒன்று இருக்கட்டும் அது ஒரு சைட்லேயே இருக்கட்டுமே அடுத்து நம்ம ஒன்று சொல்லியிருந்தோம் என்ன ஒருத்தன் கொலை பண்ணி போட்டான் நான் ஒருத்தனை கொலை பண்ணி போட்டேன் நான் நீதிமன்றத்துக்கு போகிறேன்னு செய்கிறாரு ஜட்ஜி என்கிட்ட நீ கொலை பண்ணி கேட்குறாரு அப்போ கீதையினுடைய கருத்து பிரகாரம் நான் கொலையெல்லாம் பண்ணலை ஆத்மா தான் சாக முடியும் சாகாது இல்லையா அதனால நான் கொலையாளியே ஆக முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தேன் இதுக்கு பதில் சொல்ல வந்த நண்பர் அவரை வந்து பதிலுங்கிற பேரில் ஒன்று சொல்லியிருக்காரு ஒன்று சொல்லியிருக்காருன்னா அதே நமக்கு தான் சாதகமாக சொல்லியிருக்காரு என்னன்னாக்கா நான் அது வந்து குரானை படித்த நீதிபதிகள் தான் செய்வாங்க அப்படி சொல்லுவாங்க உலகத்தில் உள்ள நீதிபதி பூரா அப்படி தான் செய்யறான் என்ன கொலைக்கு தண்டனை வழங்கும்போது என்ன செய்யறான் நீ ஒரு உயிரை பறித்ததற்காக வேண்டிட்டு தான் என்ன செய்யறான் தீர்ப்பு எழுதுறானே வழிய என்ன இல்லை நீ ஆத்மாவை கொல்லவில்லை எனவே ஆத்மாவை கொல்லலைன்னா எதுக்கு தண்டனை அப்படிதானே ஆத்மாவை கொல்லலைன்னா நீ கொலையே இல்லை எதுக்கு தண்டனை அப்போ உலகத்தினுடைய நீதி பரிபாலனுடைய முறையை எப்படி தான் இருக்குன்னாக்கா கொலைக்கு தண்டனை வழங்குகின்ற பொழுது கொலை செய்தவன் ஒரு ஆத்மாவை கொண்டிருக்கிறான் ஒரு மனிதனை கொண்டிருக்கிறான் ஒருவனுடைய உயிரை பறித்திருக்கிறான் என்ற அடிப்படையில் தான் இந்தியாவில் மட்டுமில்லை உலகம் முழுவதும் செய்த நீதி பரிபாலனை முறை இருக்கிறது அவர் சொல்லும்போது சொல்லுவார் அப்போ அந்த மாதிரி தீர்ப்பு யார் வழங்குவா குரானை படித்தவங்கள மாதிரி ஆளுக்கு தான் வழங்குவாங்கிறாரு இந்தியாவில் நீதிபதி புரான் செய்து குரானை படித்தவங்கள ஆக்கிட்டார் அவர் செய்து குரானுடைய செய்து சட்டம் எப்படிங்கிறத ஆக்கிட்டார் உலகம் பூரா அதான் பின்பற்றிட்டு இருக்கிறான் அப்போ அதை சொன்னதுக்கு அவருக்கு என்ன செய்து நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னும் அவர் சொல்கிறார் என்ன செய்து நானாக நீதிபதியாக இருந்தால் நான் சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன் அதாவது நீ ஆத்மா நீ அதாவது கொன்றது ஆத்மாவை கொல்லலை அப்போ செய்து ஆத்மாவை கொல்லலைன்னா உன்னில் இருக்கக்கூடிய ஆத்மா வெளியே எங்கேயாவது போய் சென்று வாழ்ந்து கொள்ளட்டும் உன்னுடைய உடலை நான் நினைச்சிடறேன் தூக்குலிடுறேன்னு சொல்லுவேன் உடலை தூக்குலிட்டு என்னது தண்டனை என்ன என்னது தண்டனைன்னா சம்மந்தப்பட்டா உணரணும் அப்படித்தானே செத்த பாம்பு அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா செத்த பாம்பு அடிச்சு என்ன பிரயோஜனம் இருக்குது உடல் வந்து ஏதாவது அந்த உயிரோடு ஆத்மா அந்த உடலோடு ஆத்மா உயிர் இருக்குகின்ற பொழுது அதுக்கு தண்டனை கொடுத்தாதான் அது அந்த தண்டனை அது செய்யும் அது உணரக்கூடிய தண்டனையாக இருக்கும் உயிர் போன பிறகு தண்டனை கொடுக்குறாமா
ஆத்மா உடம்புல இருந்து ஆத்மா பிரிஞ்ச பிறகு தண்டனை கொடுக்குமா, உடம்புல ஆத்மா இருக்கும்போதே தண்டனை கொடுக்கலாமா? அவர் என்ன சொல்றாரு, இது வந்து ஆத்மா வெளியே போயிருன்னு சொல்லிட்டு நாங்க செய்வோம், உடலை தூக்கிடுவாங்களாம். அப்ப செத்த பிறகு அதாவது செத்த பாம்பு அடிக்குதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? செத்த பாம்பு அடிச்சு எதுக்கு? அதாவது உயிர் உடல்ல இருந்து பிரிஞ்ச பிறகு, இப்படிதானே ஆத்மா உடல்ல இருந்து பிரிஞ்ச பிறகு அந்த ஆத்மாவை தண்டிச்சு தண்டிப்பதுனால என்ன பயன் இருக்குங்க? ஒரு பயனுமே இல்லை இல்லை. அதனால அவருடைய அந்த கருத்து என்ன இல்லை, சரியில்லைங்கிறது தான் உண்மையான செய்தி. அது மாதிரி இன்னொன்று நம்ம சொல்லியிருந்தோம், மக்கள் தொகை பிறகு கூடாது, கூடவும் கூடாது, குறையவும் கூடாது அப்படின்னதுக்கு அவர் சொல்லியிருக்காரு. மக்கள் தொகை வந்து அது மனிதர்களை தான் கணக்கெடுத்துருக்காங்க, மிருகங்களை கணக்கெடுக்கல. மிருகங்களையும் கணக்கெடுக்கிற இருந்தாச்சுன்னா கூட்டி கழிச்சு பார்த்தாக்கா மக்கள் தொகை கூடி இருக்காது, குறைஞ்சும் இருக்காது, அப்படி தான் இருக்குன்னு சொல்கிறாரு. இது வந்து அவர் நம்ம என்ன சொல்லுறதுன்னு தெரியல. அது அதாவது எப்படி மனித இனம் மனிதர்களுடைய நம்பிக்கை கூடி இருக்கிறதோ, இது மாதிரி எல்லா மிருகங்களுடைய எண்ணிக்கையும் கூடி இருக்கிறது என்று பல குறிப்புகள் இருக்கிறது இல்லையா? அந்த தேவைப்பட்ட அந்த குறிப்புகளை நம்ம எடுத்து வச்சு வைக்கிறது தயாராக இருக்கிறோம். அதாவது மனிதனுடைய எண்ணிக்கையும் கூடி இருக்கிறது மக்கள் தொகையில், மிருகங்களுடைய எண்ணிக்கையும் மனிதனுடைய எண்ணிக்கையும் கூடுறது மாதிரி மிருகங்களுடைய எண்ணிக்கையும் பல விதங்களில் பல மடங்கு கூடி இருக்கிறதுங்கிறது தான் ஆய்வு தகவல்களாக இருக்கிறது. தேவையான அந்த ஆய்வுகளை தேடி எடுத்து ஒரு நிமிஷம் அவருக்கு கொடுக்கலாம், அவங்களுக்கு கொடுக்குற ரெடியாக இருக்கிறோம் இல்லையா? இப்போ அண்மையாக ஒரு ரீசெண்டாக கூட ஒரு ஆய்வு வந்திருக்கு, நான் என்ன வந்திருக்கேன்னா செய்து கிட்டத்தட்ட செய்து ஓரிரு நாளில் செய்து கணக்கெடுத்து முடிக்க முடியாத அளவுக்கு பல ஆண்டுகள் கணக்கெடுக்கக்கூடிய அளவுக்கு செய்து மிருகங்களுடைய எண்ணிக்கையை பெருகி இருக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு வந்திருக்குது. அதுக்கு பல மில்லியன் டாலர்கள் செய்ய தேவைப்படும், பல ஆண்டுகள் தொடர்ந்து செய்ய வேண்டியிருக்கும், பணி செய்ய வேண்டியிருக்கும். அப்படி செஞ்சாதான் அந்த மிருகங்களை பற்றி எல்லாம் கணக்கெடுக்க முடியும் என்று ஒரு ஆய்வு, அது மிருகங்களுடைய பெருக்கத்தை காட்டக்கூடியதாக அந்த ஆய்வு இருக்கிறது. ஆக மனுஷன் அதிகப்பட்டிருக்கிறது மாதிரி அது மிருகங்களுடைய எண்ணிக்கை அதிகப்பட்டிருக்குது. அது மாதிரி நம்ம வச்சு இந்த ரெண்டாவது கேள்வி, முதல்ல அந்த நீதிபதி விஷயம், நீதிபதி சொன்னோம் இல்லையா, கேட்டால் என்ன சொல்ல, அந்த கேள்வி அப்படியே இதுக்காக இருக்கு, அவருக்கு சொன்ன பதிலே இல்லை. அது ரெண்டாவது இந்த மக்கள் தொகை பெருக்கம் பண்ணுற சம்மந்தமாக நம்ம வச்ச கேள்வியும் அப்படி கேள்வியாகவே இருக்கிறது சரியா? நான் இது புதிய விஷயங்களை சொல்லத்தான் வந்தேன், அந்த ரெண்டு விஷயங்களை சொல்ல வேண்டியதாக போச்சு சொல்லிட்டு அடுத்து வரேன். மேலும் இது சம்மந்தமாக இன்னொரு விஷயத்தில் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வீடியோவில் பார்த்த உடனே நண்பர் ஜெய கிருஷ்ணதாசன் சொல்கிறார், 17 நிமிஷம் அந்த வீடியோவில் நான் கேட்ட கேள்விக்கு எங்கே அவர் கேட்ட குரான் அந்த ஆன்மாவை பற்றி குரான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எங்கேன்னு கேட்கிறாரு. நம்ம அந்த வீடியோவிலே சொன்னோம், சொல்லுவோம், சொல்லாமல் போக மாட்டோம். அந்த குரானுடைய அந்த விஷயங்களை சொல்வது தான் இதனுடைய நோக்கம். இந்த சப்ஜெக்டத்தில் நம்ம முடிக்கும்போது குரான் ஆத்மாவை பற்றி என்ன சொல்கிறது என்பதை சொல்லித்தான் முடிப்போம். நம்ம குரானுடைய விஷயத்தை சொல்லணும் இல்லை, சொல்லலை, ரைட் தான் வந்து இல்லையா? குரான் ஆத்மாவை பற்றி அழியும் என்று சொல்கிறதா, அழியாது என்று சொல்கிறதா, இல்லை வேற ஒரு வேறு நிலைப்பாட்டை சொல்கிறதா என்ற விஷயத்தை நம்ம இந்த இதில் வீடியோவில் இதுவரையில் சொல்லலை. அவரும் கேட்டார், இன்னொரு நண்பரும் செய்தாங்க வந்து கேட்டாங்க, அந்த குரானையும் கீதையும் செய்து சம்மந்தப்படுத்தி நீங்கள் இதை சொல்லுங்கள், அந்த ஆத்மா பற்றி விஷயங்களை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக சொல்லுவோம் இல்லையா? அதை சொல்வது தான் இதனுடைய நோக்கம். அதை சொல்லித்தான் இந்த சப்ஜெக்டை செய்வோம் முடிப்போம். நண்பர் அவசரப்படாதீங்க, அதுக்கு முன்னால் இந்த நீங்கள் நண்பர் சொல்லக்கூடிய சில தத்துவங்களை உள்ள சில இது குளறுபடிகளெல்லாம் செஞ்சு வேண்டியது அடையாளப்படுத்த வேண்டியது இருப்பதனால சில இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். சரி, அந்த ரெண்டு கேள்வி அங்கே வச்சோம் இல்லையா, அது அப்படியே இருக்குது. அது மாதிரி மூணாவதாக நாங்கள் கேட்குறோம், தெய்வீரஞ்சி எல்லாம் செய்து ஆத்மாக்கள் மனுஷன் செத்துட்டானாக்கா அந்த ஆத்மா செய்து இன்னொரு இடத்துல போய் செய்து மறுபிறவி எடுக்குதுன்னு சொல்லார். மறுபிறவி இந்த இது ஆத்மாக்கள் சுழற்சி முறையில் சுழண்டு கொண்டு இருக்கிறதுங்கிறதெல்லாம் அவர் சொல்ல வர்றார். அப்படி தானே இப்போ நான் கேட்குற இதுதான் என்னன்னாக்கா, நீங்கள் இந்த ஒரு சித்தாந்தத்தை ஒரு கோட்பாடை சொன்னீங்கன்னாக்கா அதில் எழக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் பதில் சொல்லணும். அப்போ இப்போ கேட்குறோம், சரி இந்த மறுபிறவி அப்படின்னு சொல்லிடலாம் இல்லையா? இந்த உலகம் வந்து இன்னைக்கு பழகி பிறகி வந்திருக்கு. இப்போ இது முதல்ல ஒரு ஜோடி இருந்தது, இஸ்லாமிய நம்பிக்கையே தான் ஒரு ஜோடியிலேருந்து தான் வருது. நீங்கள் அதை நம்பிக்கையில் நம்பிக்கையில் எதிர விட்டுருங்க. அதாவது இப்போ என்னச்சுன்னா இப்போ இன்றைக்கி வந்து 100 கோடி இருந்துருக்குறீங்கள, ஒரு காலத்தில் 50 கோடி இருந்திருக்கும், ஒரு காலத்தில் 25 கோடி இருந்திருக்கும், ஒரு காலத்தில் 10 கோடி இருந்திருக்கும், ஒரு காலத்தில் 5 கோடி இருந்திருக்கும், ஒரு காலத்தில் 1 கோடி இருந்திருக்கும், ஒரு காலத்தில் வந்து 1 லட்சம் இருந்திருக்கும், குறைஞ்சி வந்து ஒரு ஜோடி எல்லாம் குறைந்த ஒரு எண்ணிக்கையிலேருந்து தான் இந்த உலகம் பல்கி பெருகி இருக்கிறது. இப்போ குறைஞ்சி போகும்போது முதல்ல ஒரு ஜோடி இருக்குமா இல்லையா? அது நீங்கள் மனுஷனை வச்சுக்கிட்டாலும் சரி தான், மிருகமாக வச்சுக்கிட்டாலும் சரி தான், அந்த முதல்ல வந்த ஜோடி
எங்கே இருந்து மறுபிறவி எடுத்து வந்தது, எதில் இருந்து பிறந்து வந்தது, இப்படிதானே. இப்போ மனித பிறப்புங்கிறது செய்யுது, சுழற்சிங்கிறிய ஒவ்வொன்றும் செய்யுது. இப்போ ஒருத்தர் இறந்துட்டானாக்கா வேற ஏதோ இறந்த ஒரு இருங்க வந்து மாட்டிக்கிறதுங்கிறது சொல்கிறிய, கூடு விட்டு கூடு பாயுதுங்கிறிய. அப்போ அந்த உலகத்தினுடைய தோற்றத்தினுடைய முதல் ஜோடியாக, அல்லது எதிலையும் மிருகங்கள்லையும் இங்கே வச்சுக்கோங்க, அல்லது மனுஷங்கள்லையும் எல்லாம் ஒரு ஜோடி வந்து தானே அப்புறமா பழகி பிரிகி இருக்கணும். அந்த முதல் ஜோடி எங்கிருந்து செய்யுது, அந்த மறுபிறவி எடுத்தது எந்த ஆத்மாவிலிருந்து, எந்த உயிரிலிருந்து அது மறுபிறவி எடுத்து வந்ததுங்கிற விஷயத்தையும் அவர் சொல்லணும். இது மூணாவது ஒரு கேள்வியாக வச்சிருக்கிறோம். அதே மாதிரி இப்போ இவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க தெரியுமா, வந்து ஒரு மனுஷனுடைய ஆத்மா பிரிஞ்சிச்சுருவீங்களே, பிரிஞ்ச உடனே இந்து மதத்தினுடைய சித்தாந்தம் அப்படி தான் இருக்குது, பிரிஞ்ச உடனே அடுத்த உடலில் அது போய் என்ன செய்யறது இல்லை, சேரது இல்லை. அது ஒரு சில காலங்களை எடுத்துக் கொடுக்கிறது, காலங்களை எடுத்துக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகுதான் ஏதாவது செய்யுது, உடம்புகளில் போய் அது செய்யுது, தொற்றி கொள்கிறது, மறுபிறவி எடுக்கிறது என்று நினைச்சாங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த ஆத்மீ இவங்க சொல்கிறாங்க இல்லையே, இவங்க பேசும் பிரகாரம் நான் குர்ஆனுடைய பேச்சு சொல்லலை, சொல்லுவேன், சொல்லும்போது வந்து எல்லாத்துக்கும் தெளிவு பிறக்கும் சரியா. இப்போ இந்த இடைப்பட்ட காலங்களில் இந்த ஆத்மாக்கள் எங்கே இருக்கிறதுங்கிறத செய்யணும், அறிவு ரீதியாக அறிவியல் ரீதியாக அந்த நண்பர் செய்யணும் சொல்லணும். இது ஒரு கேள்வி. அதே மாதிரி இந்த மறுபிறவியை பற்றி அவங்க சொல்லும்போது செய்யுது என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, இது ஒரு தண்டனை பரிசுங்கிறாங்க. இப்போ மனுஷன் வாழ்கின்ற காலத்தில் நல்லவனாக வாழ்ந்தானாக்கா அவனுடைய மறுபிறவி நல்லதாக இருக்கும், மனுஷனாக புண்ணியம் செய்து வாழ்ந்தானா மனுஷனாக கூட செய்யலாம் மறுபிறவியில் வரலாம், அவன் புண்ணியம் செய்யாமல் பாவங்கள் செய்தானாக்கா பாம்பாக பள்ளியாக பச்சானாக செய்யுது அப்படி எல்லாம் போவான்னு சொல்கிறாங்க அப்படிதானே. அப்போ அந்த மறுபிறவி என்பதை அவங்க எரிச்சுறாங்க, ஒரு தண்டனை பரிசுனுடைய வடிவமாக வடிவமைக்கிறாங்க. இப்போ நம்ம கேட்குறோம், ஒரு மனிதர் மறுபிறவி எடுத்திருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய மனுஷன் அதை உணரணும். இப்போ நம்ம இப்படி இருக்கிறோம்னா அப்போ இன்னொரு காலத்தில் அப்படி இருந்தோம் அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு பாச்சானாக இருக்கக்கூடியது, முன்னாள் செய்து மனுஷனாக இருந்து நம்ம பாவம் செஞ்சாலும் பாச்சானாக மாறிட்டோம் சொல்லிட்டு அந்த பாச்சானுக்கு தெரியுமா, அல்லது செய்து ஒரு பாச்சானாக இருந்து மனு மறுபிறவி எடுத்து மனுஷனாக வந்திருக்கக்கூடியவனுக்கு தெரியுமா, நம்ம ஒரு காலத்தில் பாச்சானாக இருந்தோம், ஒரு காலத்தில் பள்ளியாக இருந்தோம், ஒரு காலத்தில் ஈயாக இருந்தோம், ஒரு காலத்தில் செய்தோம் வந்து எறும்பாக இருந்தோம் என்று தெரியுமா. தெரியாத விஷயத்தை பற்றி சொல்லி என்ன பிரயோஜனம் இருக்குது. அந்த விஷயம் வந்து அதாவது ஒரு மனுஷனுக்கு பரிசு கொடுக்குறதா இருந்தாக்கா தண்டனை கொடுக்குறதா இருந்தால் அவன் அதை அதை உணரணும், அவன் உணரும் விதத்தில் அஞ்சு கொடுத்துருக்கணும். அப்போ இவங்க சொல்லக்கூடிய இந்த தத்துவம் என்ன இல்லை, அப்படி இந்த உணரக்கூடிய விதத்தில் இல்லை. யாரும் மறுபிறவி எடுத்தவன் நான் அன்னைக்கு அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் நான் இப்படி இருந்தேன் ஏதாவது பாம்போ பள்ளியோ சொல்லியிருக்குதா, நான் மனுஷனாக இருந்தேன் தப்பு செஞ்சதுனால பாம்பாக பிறந்திருக்கேன் பள்ளியாக பிறந்திருக்கேன்னு சொல்லிச்சுதா, அல்லது செய்யுது ஏதாவது மனுஷன் சொல்லியிருக்கானா, நான் முற்காலத்தில் கழுதையாக இருந்தேன் குதிரையாக இருந்தேன் தப்பு செஞ்சதுனால அப்போ செய்யுது நான் மனுஷன் நான் செஞ்சது இப்படி கழுத குதிரையாக இருந்தால் நன்மை செஞ்சதுனால செஞ்சுருக்கேன் மனுஷனாக வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஏதாவது ப்ரூஃப் இருக்குதா. அப்போ எந்த விஷயத்தை உணர முடியவில்லையோ அதை நீங்கள் தண்டனையாக பரிசாக சொல்வதில் என்ன இல்லை, அதாவது எந்த அர்த்தமும் கிடையாது. அதே மாதிரி அந்த இவங்க என்ன சொன்னாங்கன்னா, உயிர்கள் செய்யுது, உயிர்கள் வஸ்திரத்தை மாற்றிக்கொள்வது போல, ஆடையை மாற்றிக்கொள்வது போல, நான் சட்டைகளை தூர போட்டு வேற சட்டை போடுறது மாதிரி உயிர்கள் உடம்பை எஞ்சியது ஒதுக்கி தள்ளிவிட்டு வேற உடம்பை எஞ்சி தேர்வு செய்துங்கிறாங்க. இப்போ நம்ம கேட்குற வந்துட்டு வந்து, அதாவது உயிர்கள் வந்து அதுவாக விரும்பி வெளியேறுகிறதா அல்லது செய்யுது வெளியேற்றுகின்ற நிர்பந்தத்தினால செய்து வருகிற சில விஷயங்கள் இருக்கு இல்லையா. இவங்க சொல்லுது என்னன்னாக்கா அதாவது செய்யுது உயிர்கள் அந்த உடலை மாற்றுவதுங்கிற வஸ்திர சட்டையை கலத்தி துறை போட்டுக்கிட்டு வேற புது சட்டையை போடுவது மாதிரி அதுவாக விரும்பி மாற்றுகிறதுங்கிறாங்க. இப்போ அதுவாக விரும்பி மாற்றுதா அல்லது செய்து அது மாற்றக்கூடிய நிலைக்கு அது தள்ளப்படுதா என்பதை என்ற கேள்விக்கு அவர் செய்யணும் பதில் சொல்லணும். இப்படி பலவேறு இந்த கேள்விகளெல்லாம் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் நம்ம வச்சிருக்கிறோம். அது மாதிரி செய்யுது கூடு விட்டு கூடு பாயுதுன்னு சொன்னாங்க இல்லையா, ஒரு மனுஷனாக பிறந்தவன் அவனுடைய செய்யுது கர்ம பலன்களுடைய அடிப்படையில் மறுபிறவி எடுக்கிறாங்கிறாங்க. அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு உதாரணத்தை காட்டணும், ஆதாரபூர்வமான கதையாக இருக்கக்கூடாது இல்லையா, அறிவியலாக இருக்கணும், அறிவு ரீதியான காரணமாக இருக்கணும். இப்போ எம்ஜிஆர் வந்து போயிட்டார் அப்படி தானே, பல காலங்கள் ஆயிடுச்சு, இப்போ அவர் எந்த கூட்டில் இருக்காருன்னு சொல்லுங்கள், அது மாதிரி ஜெயலலிதா இருந்து போயிட்டாங்க இப்போ கொஞ்சம் வருஷங்கள் ஆச்சு, இப்போ அவங்க என்ன பிறவி எடுத்திருக்காங்கன்னு சொல்லுங்கள், கருணாநிதி இருந்து போயிட்டார் இப்போ அவர் எந்த கூட்டில் இருக்காருன்னு சொல்லுங்கள், ராஜீவ்காந்தி இறந்து போயிட்டார் இப்போ அவர் எந்த பிறவி எந்த கூட்டில் எந்த வடிவப்படுத்திருக்காருன்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள். இதையெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னாக்கா அப்புறம் இது பண்ணி பார்க்கலாம். அது மாதிரி இவங்க இன்னொரு விஷயம் சொல்லாங்க, எல்லா உயிர்களும்
ஒரே லட்சணம் இல்லையா? அப்போ இந்த இந்த மாதிரி விஷயத்தினால தான் உயிர் கூடு விட்டு குடி பாஞ்சு எல்லா இடங்கள்லையும் பரவுதுங்கிறதுனால தான் ஜி மனுஷன் பாம்பாகிறான், பாம்பு மனுஷன் ஆகுது, மனுஷன் பள்ளி ஆகிறான், பள்ளியும் ஜீது காக்கையாவது. இந்த மாதிரி இப்போ தான் எல்லா உயிரும் ஜி ஒரே நிலையில் உள்ள உயிருங்கிறாங்க. அப்படி தானே எல்லா உயிரும் ஒரே நிலையில் உயிர் தானே? அப்போ நீங்கள் எஞ்சி இங்கே வந்து இப்போ மற்ற உயிர்கள் எஞ்சிது எதுக்கு? ஏதாவது எஞ்சி எறும்புகளை கொள்ளுக்கு எறும்பு பிடி வைக்கிறியோ? எறும்பு பிடியை போட்டு என் எறும்புகளை கொள்றியோ? இப்படி தானே? நைட்டில் கொசுவும் உயிர் தானே? அது நம்மளை மனுஷன் மாதிரி உயிர் தானே? எதுக்கு குட் நைட்டு எஞ்சிது ஆளை விட்டையும் வச்சு கொசுவை கொள்றீங்க? அது மாதிரி விளம்புகள் வச்சுது வயல்களில் பூச்சிகள் இருக்கா இல்லையா? பூச்சிகள் என்னது? அதுவும் உயிர் தானே? இப்போ மனுஷன மாதிரி உயிர் தானே? எதுக்கு பூச்சி மருந்து அடிக்கிறியே? இப்போ எல்லாம் சொல்லுங்க, வந்து குட் நைட்டு தடைப்படுத்த தடை செய்ய சொல்லுங்க, ஆளை விட்டு தடை செய்ய சொல்லுங்க, பூச்சி மருந்து தடை செய்ய சொல்லுங்க, எறும்பு ஒடி தடை செய்ய சொல்லுங்க. எல்லாம் உயிர் தானே? பாருங்க, எல்லாமே மனுஷன மாதிரி உயிர் தான். அப்போ இதெல்லாம் நீங்கள் எஞ்சிக்க சர்வசாதாரண மனுஷது வயலில் எஞ்சியது பூச்சிகள் தொல்லைன்னாக்கா வாழ்ந்து பூச்சி மருந்து அடிச்சு எல்லாத்தையும் கொள்ளுறா. அப்போ பூச்சியும் அது உயிர் இல்லையா? இப்படி எஞ்சியது அடுக்கடுக்கான கேள்விகள் நிறைய இருக்குது. இப்போ இந்த விஷயத்தில் இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சுது. அதனால செய்து இதை இப்போ முடிக்கிறேன். அடுத்த வீடியோக்கள் இன்ஷாலாம் செய்வேன். கண்டிப்பாக அந்த இதை குரானுடைய இந்த சித்தாந்தத்தில் உள்ள குரானுடைய நிலைமை என்பதை பற்றி செய்வேன் இன்ஷாலாம் தெளிவாக சொல்வேன் என்று கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தவானா அலி அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன்.